ஆற்காடு அருகே 6 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசு பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்கள் படும் துயரங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆறு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசு பேருந்து சேவை. சரக்கு ஆட்டோவில் பள்ளிக்கு செல்லும் அவலத்தில் மாணவர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கூறாம்பாடி கிராமத்தில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர், பணிக்கு செல்வோர் மற்றும் பொதுமக்கள் வசதிக்காக அப்பகுதியில் ஒரே ஒரு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. F7 என்ற தடம் எண் கொண்ட அரசு பேருந்து அப்பகுதிக்கு காலை 8:30 வரும். இந்த பேருந்தில் அப்பகுதி மாணவ மாணவியர் பள்ளிக்கு சென்று வந்தனர். ஆனால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சாலை அமைக்கும் பணி மற்றும் மாணவர்களுக்கு விடுமுறை என்பதால் பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஆனால் நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீண்டும் தொடராததால் அப்பகுதி மக்கள் தற்பொழுது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதிலும் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் படும் அவதியை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. தினமும் பள்ளி செல்வதற்கு அதிகாலையில் எழுந்து அவசர அவசரமாக தயாராகி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று உப்புப்பேட்டை பேருந்து நிறுத்தத்திற்கு செல்கின்றனர். அங்கிருந்து ஆற்காடு, திமிரி போன்ற பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர். இதனால் பள்ளிக்கு செல்ல தாமதம் ஏற்படுவதால் அவ்வழியாக வரும் சரக்கு ஆட்டோ, லாரி போன்ற வாகனங்களில் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பகுதியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், சுமார் 50 மேற்பட்ட மாணவ மாணவிகள் எல்லாம் தினசரி இங்கிருந்து அந்த 2 கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் இப்பொழுது பள்ளிக்கு செல்லுகின்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. அதெல்லாம் போக்கி நீக்கணும். அந்த அதுக்கு முன்னாடி வந்த பஸ்ஸு மீண்டும் இந்த பகுதிக்கு பஸ் வர வச்சாக்க அந்த மாணவ மாணவர்கள்லாம் வந்து சீக்கிரமாக பள்ளிக்கு சென்று அவங்க படிக்கிற இதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கின்றது காரணத்தினால பல முறை வந்து நாங்கள் போக்குவரத்து இருக்குது. இங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஒரு மனுவை கொடுத்து அவங்க கிட்ட பேசணும், தகுந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதே போன்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்புவதும் பெரும் போராட்டமாகவே உள்ளது இந்த மாணவர்களுக்கு. எனவே தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மாணவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காலையில 8:30 பஸ் வரும், இப்ப வரதில்ல. எங்க ஊர்ல 50 மாணவர்களுக்கு மேல படிக்கிறாங்க. இங்க அங்கிருந்து 2 கிலோமீட்டர் வந்து பஸ் எடுத்தா இருக்குது. அதனால அரசு எதுனா உதவி செஞ்சா நல்லா இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்கள், பணிக்கு செல்வோர், மருத்துவமனைக்கு செல்லும் முதியவர்கள் என அனைவருக்கும் இதே நிலைதான். கிராமத்திற்கு வருவதே ஒரே ஒரு பேருந்து மட்டும், அதுவும் இல்லை என்றால் இந்த கிராம மக்களின் நிலை என்ன என்பதை அதிகாரிகள் எண்ணி பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார்.